பவரிடுக்கும் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கும் அனைத்து விளையாட்டு அன்புள்ளங்களுக்கும் இனிய வணக்கம். 8 வருடங்களுக்கு பிறகு சாதனை மிக்க லாபத்தை ஈட்டிக் கொண்ட இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் மேற்கிந்திய இலங்கை டெஸ்ட் தொடர் நடைபெறுவதில் ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல், பார்சிலோனா கழகத்துக்கு சென்று பயிற்சியை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை பெற்றுக்கொள்ள உள்ள இலங்கை வீரர்கள் உள்ளிட்டவை இந்த வார விளையாட்டு கண்ணோட்டம் நிகழ்ச்சியை அலங்கரிக்கின்றன. இலங்கை அணி எதிர்வரும் மே மாதம் 25ஆம் தேதி மேற்கிந்திய தீவுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது. இந்த நிலையில் மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் சபை முகம் கொடுத்திருக்கும் நிதி நெருக்கடி காரணமாக அங்கு இலங்கை விளையாட உள்ள 3 டெஸ்ட் போட்டிகளில் 1 ரத்து செய்யப்பட்டு அதற்கு பதிலாக 2 ஒருநாள் போட்டிகள் அல்லது 3 T20 போட்டிகளை நடாத்துவதற்கு அந்த நாட்டு கிரிக்கெட் சபை இலங்கையிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. எனினும் இது பற்றி இறுதி முடிவு எதிர்வரும் 2 தினங்களில் அறிவிக்கப்படும் என இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைமை நிறைவேற்று அதிகாரி ஏஷ்லி டி சில்வா தெரிவித்துள்ளார். தேர்தல் குழுவை நியமிப்பதில் ஏற்பட்ட சட்ட சிக்கல் காரணமாக இந்த மாதம் 31ஆம் தேதி நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்ட இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் நிர்வாக சபை தேர்தலை நடாத்துவதற்காக 5 பேர் கொண்ட குழு ஒன்றை நியமிக்க இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற விசேட பொதுச்சபை கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டது. இதன்படி தேர்தல் குழுவில் ஏற்கனவே பெயரிடப்பட்ட ரசிக வீரதுங்க, சரத் உத்பால, புத்திக லங்கா திலக, ஜூட் பெரேரா மற்றும் தேவகிரி பந்தார உள்ளிட்ட 5 பேரை ஏகமனதாக தெரிவு செய்ய பொதுச்சபையினால் அனுமதி அளிக்கப்பட்டது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் கடந்த வருடத்திற்கான கணக்கறிக்கை இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் தெலுங்கு சுமதி பாலவினால் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஃபைசர் முஸ்தபாவிடம் கடந்த வாரம் கையளிக்கப்பட்டது. இதில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் கடந்த வருட மொத்த வருமானம் 6.19 பில்லியன் ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரம் கடந்த வருடத்திற்கான நிகர வருமானம் 2.12 பில்லியன் ரூபாயால் உயர்ந்துள்ளதாகவும் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அறிவித்துள்ளது. கடந்த 8 வருடங்களில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் நிதிநிலை இவ்வளவு சிறந்த நிலையில் இருப்பது இதுவே முதல் முறையாகும். அது மாத்திரமன்றி 2017ஆம் ஆண்டுக்கான வருமானம் 6 பில்லியன்களாகும். இது இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் அதிக வருமானம் என்பதோடு முந்தைய ஆண்டு வருமானத்தை விடவும் கிட்டத்தட்ட 100% அதிகரிப்பாகும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை ராணுவ மின்சாரம் மற்றும் இயந்திர பொறியியல் படையணி மற்றும் இலங்கை மோட்டார் சைக்கிள் கழகத்தின் ஏற்பாட்டில் 6வது வருடமாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வளவ சூப்பர்க்ரோஸ் மோட்டார் பந்தயம் கடந்த வாரம் சிவனகல மோட்டார் பந்தய ஓடுபாதையில் நடைபெற்றது. இம்முறை போட்டித் தொடரில் மோட்டார் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் என இரு பிரிவுகளிலும் 22 வகையான போட்டி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் 3500cc காரோட்டு போட்டி 1, 3500cc காரோட்டு போட்டி 2 ஆகிய இரு காரோட்டு போட்டிகளிலும் முன்னணி காரோட்டு வீரரான அஷான் சில்வா சாம்பியனாக தெரிவானார். அத்துடன் வளவ சூப்பர்க்ரோஸ் மோட்டார் பந்தயத்தின் அதிசிறந்த காரோட்டியாகவும் அவர் தெரிவு செய்யப்பட்டார். இதே நேரம் மோட்டார் சைக்கிள் ஓட்டம் பிரிவில் 175cc மற்றும் 250cc ஆகிய 2 பிரிவுகளிலும் இளம் வீரரான எவோன் குருசிங்க முதலிடத்தை பெற்றுக் கொண்டதோடு அதிசிறந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டியாகவும் அவர் தெரிவானார். உலகின் பிரபல கால்பந்து கழகமான பார்சிலோனா அணியுடனான பயிற்சி முகாமில் கலந்து கொள்வதற்காக இலங்கையிலிருந்து 6 வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. பார்சிலோனாவை நோக்கிய பயணம் என்ற தொனிப்பொருளில் முன்னெடுக்கப்பட உள்ள இந்த நிகழ்ச்சி தொடரில் ஊடகங்களை தெளிவுபடுத்தும் விசேட செய்தியாளர் மாநாடு கடந்த வாரம் கொழும்பில் இடம்பெற்றது. இதன்படி எதிர்வரும் அக்டோபர் மாதம் பார்சிலோனா கால்பந்தாட்ட பயிற்சியகத்தில் நடைபெறவுள்ள சிறுவர்களுக்கான கால்பந்தாட்ட பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளவுள்ள வீரர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நாடளாவிய ரீதியில் 12 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பாடசாலை மட்ட கால்பந்து போட்டியொன்றை நடத்துவதற்கு நெஸ்லே லங்காவின் மைலோ நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நாடளாவிய ரீதியில் இடம்பெறவுள்ள இந்த போட்டிகள் எதிர்வரும் ஜூன் மாதம் ஆரம்பமாக உள்ளன.
இதில் வடமாகாணத்திற்கான போட்டிகள் ஜூலை மாதம் 15-16 யாழ் துரையப்பா மைதானத்தில் நடைபெற உள்ளதுடன் கிழக்கு மாகாணத்திற்கான போட்டிகள் ஜூலை மாதம் 29-30 திருகோணமலை நகரசபை மைதானத்தில் நடைபெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. டெஸ்ட் அந்தஸ்தை பெற்றுக்கொண்ட 11வது நாடாக கடந்த வருடம் இணைந்து கொண்ட அயர்லாந்து கிரிக்கெட் அணி தமது கண்ணீர் டெஸ்ட் போட்டியில் பாகிஸ்தான் அணியை எதிர்கொண்டது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த டெஸ்ட் போட்டி கடந்த 11வது டப்ளினில் ஆரம்பமாகியது. போட்டியின் நாதிக சுழற்சியில் வென்ற அயர்லாந்து அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. எனினும் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் முழுவதும் மழை காரணமாக கைவிடப்பட்டது. இந்த நிலையில் 2வது நாளில் ஆரம்பமாகிய இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி தமது முதல் இன்னிங்ஸுக்காக 9 விக்கெட்டுகளை இழந்து 310 ஓட்டங்களை பெற்ற நிலையில் ஆட்டத்தை இடைநிறுத்திக் கொண்டது. தொடர்ந்து தமது முதல் இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடிய அயர்லாந்து அணி 130 ஓட்டங்களுக்குள் சுருண்டது. இதனையடுத்து ஃபாலோவன் முறையில் தமது 2வது இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடிய அயர்லாந்து அணி கெவின் ஓபிரையனின் கன்னி டெஸ்ட் சதத்தின் உதவியுடன் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 339 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இந்த நிலையில் 160 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி 5 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. போட்டியின் ஆட்ட நாயகனாக அயர்லாந்து அணியின் கெவின் ஓபிரையன் தெரிவானார். உலகில் மிகவும் பழமை வாய்ந்த கால்பந்தாட்ட தொடரான இங்கிலாந்து கால்பந்தாட்ட கழகங்களுக்கிடையிலான 137வது FA கிண்ண இறுதிப் போட்டியில் மென்செஸ்டர் யுனைடெட் மற்றும் செல்சி ஆகிய அணிகள் கடந்த சனிக்கிழமை இங்கிலாந்தின் வெம்ப்லி மைதானத்தில் மோதியிருந்தன. வீடியோ நடுவர் முறைமை அறிமுகப்படுத்தி விளையாடிய முதலாவது இறுதிப் போட்டியாக அமைந்த இந்த போட்டியில் செல்சி அணி 1-0 என்ற கோல் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கிண்ணத்தை கைப்பற்றியது. இது அவ்வணியின் 8வது FA கிண்ண வெற்றியாகும். இந்த வாரமும் விளையாட்டு கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறுபட்ட விளையாட்டு செய்திகளை, விளையாட்டு தகவல்களை எல்லாம் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். இன்னும் பல உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விளையாட்டு செய்திகளை உடனுக்குடன் மும்மொழிகளிலும் அறிந்து கொள்ள www.thepaparai.com என்கிற எங்களுடைய விளையாட்டு இணையதளத்தை பார்வையிடுங்கள் என்று சொல்லி விடைபெற்று செல்கின்றோம். அடுத்த வாரமும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.